Hi friends, assalamu alaikum. Welcome to Afi Spice Diary. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பட்டர் மஷ்ரூம் மசாலா. பட்டர் சிக்கன் ஸ்டைல்லையே பட்டர் மஷ்ரூம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அஃபி ஸ்பைஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து எப்படி பட்டர் மஷ்ரூம் மசாலா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து தண்ணியில் நம்ம நேரடியாக கழுவுனா அதில் இருக்கக்கூடிய மண் பொடியெல்லாம் போகாது. அதனால் கழுவுறதுக்கு முன்னாடியே இதை வந்து ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்தோன்னா அதில் இருக்கக்கூடிய மண் பொடியெல்லாம் போயிடும். இந்த மாதிரி துடைக்கணும். இப்போ இதில் வந்து மண் பொடியெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம கழுவி எடுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தொடச்சாச்சு, இதை நம்ம கழுவி எடுத்துடலாம். இப்போ கழுவி எடுத்தாச்சு, இதை வந்து நம்ம கட் பண்ணி வைப்போம். நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு அஞ்சாறு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுக்கணும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டு வடிக்க விடணும். இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசனை நல்லா போய் சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கணும். இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து மசாலா தூள்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மீட் மசாலா, அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இதில் மஷ்ரூம் கட் பண்ணதும் பாதி கேப்சிகமும் கட் பண்ணி சேர்க்குறேன். இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கணும். இப்போ வதக்கியாச்சு. இதில் வந்து ஒரு ஒன்றரை கப் போல் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இதை
இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். மஷ்ரூம் அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து வெந்தாச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ப்போம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நம்ம வந்து கேஷ்யூ வந்து அரைச்சும் சேர்க்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதில் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். இதையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். இதையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான உப்பு சேர்க்கலாம். இப்போ வந்து பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ வந்து பட்டர் சிக்கன் ஃப்ளேவர்லேயே பட்டர் மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி நானுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.